Welcome to Abhi's classroom. In this video, we are going to see 9th standard English. We need one preposional verbs. இதுக்கு முன்னால் preposions பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதற்குரிய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்கலாம். Some verbs are usually followed by preposions before the object of the verb. சில verbsக்கு ஃபாலோ பண்ணி ப்ரிப்போஷன்ஸ் வந்ததுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம், ப்ரிப்போஷனல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு எதுக்கு முன்னால் வரும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால் வரும். எக்ஸாம்பிள், த கிட்ஸ் லாஃப்ட் அட் த ஹிலாரியஸ் ஆன்டிக்ஸ் ஆஃப் த கிளவுன். லாஃப் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சிரிக்கிறது. எதை பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பார்த்து அப்படிங்கிற மீனிங் வரும், அட் அப்படின்னு. எதை பார்த்து, கிளவுன் அப்படின்னா கோமாளி, கோமாளினுடைய செய்கைகள் இருக்கு இல்லையா, அதை பார்த்து அந்த குழந்தைகள் சிரித்தாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன், ஃபாத்திமா பிளான் டு ஸ்டே அட் எ ஹோட்டல் வென் ஷி விசிட்டட் மும்பை. பிளான் அப்படின்னா உனக்கு பிளான் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியும், அது எதற்காக, பிளான் டு ஸ்டே அட் எ ஹோட்டல், ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதற்காகன்னு வருது இல்லையா, அதுதான் அங்கே டூங்கிறதுக்கு மீனிங். பிளான் அப்படிங்கிறது வெர்பு, டூ ப்ரிப்போஷன், அதனால் இது பிளான்ட் டூ அப்படிங்கிறது வந்து ப்ரிப்போஷனல் வெர்ப். ஐ ஹாவ் ப்ரெஸிங் மேட்டர்ஸ் டு அட்டெண்ட் டு இன் கொல்கத்தா. ஐ ஹாவ் இது வந்து அட்டெண்ட் அப்படிங்கிறது வெர்பு, இது ப்ரிப்போசிஷன். அட்டெண்ட் டூ அப்படின்னா அதனுடைய ஒரு தேவைக்காக அப்படின்னு மாதிரி மீனிங் வரும். அடுத்தது ஃபோர்த் ஒன், ஐ பிலீவ் இன் த ஹீலிங் பவர் ஆஃப் அ மதர்ஸ் டச். பிலீவ் அப்படின்னா நம்புறது, எதை பற்றி நம்புகிறோம், எதை நம்புகிறோம் அப்படின்னு இருக்கிறத அதுக்கப்புறம் இன்னுக்கு அப்புறம் போடணும், எதை அப்படிங்கிறத. எதை நம்புகிறாங்க, மதர்ஸ் டச்சினுடைய ஹீலிங் பவரை, அம்மாவனுடைய தொடுதலில் இருக்கிற அந்த ஹீலிங் பவர், அதை நான் நம்புகிறேன் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆஸ்க் ஃபார். ஷி வாஸ் ஸோ ஹாப்பி இன் லைஃப் தட் ஷி குட் நாட் ஆஸ்க் ஃபார் மோர். ஆஸ்க்னா கேட்குறது, எதை கேட்குறதுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் ஆஸ்க் ஃபார். அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் ஷி குட் நாட் ஆஸ்க் ஃபார் மோர், எல்லாமே அவர் இருக்குது அப்படிங்கிறனால இனி எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவள் சந்தோஷமாக இருந்தாள். ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது, எதை அப்படின்னு இருக்குது, அதை அதுக்கப்புறம் போடணும். நெக்ஸ்ட் ஒன், தி எல்டர்லி கப்பிள் கேர் ஃபார் தயர் பெட்ஸ் ஆஸ் த டூ ஃபார் தயர் சில்ட்ரன். எல்டர்லி கப்பிள்னா வயசான ஒரு தம்பதியர், கேர் ஃபார் தயர் பெட்ஸ், பெட்ஸ்னால் வளர்ப்பு பிராணிகள், அவங்க ஆஸ் த டூ ஃபார் தயர் சில்ட்ரன். அந்த சில்ட்ரன் எப்படி பார்த்துக்குவாங்களோ அது மாதிரி பார்த்துக்குறாங்க. பார்த்துக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா, கேர் அப்படின்னா பார்த்துக்கிறது, எதை பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது அந்த பக்கம் அதுதான் ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் போடுவோம். இப்போ கேர் ஃபார், கேர் அப்படிங்கிறது வெர்பு, இது ப்ரிப்போஷன், ப்ரிப்போஷனல் வெர்ப். நெக்ஸ்ட் ஒன், செவன்த் ஒன், ஐ அக்ரி வித் எவ்ரி திங் யூ ஹாவ் செட். அக்ரி அப்படின்னா உடன்படுறது, எதன் உடன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த உடன் அப்படிங்கிறது தான் வித். எவ்ரி திங், ஐ அக்ரி வித் எவ்ரி திங் யூ ஹாவ் செட், நீ சொல்கிறதுக்கு எல்லாமே நான் உடன்படுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் த ப்ரிப்போஷனல் வேர்ப்ஸ் கிவன் இன் த பாக்ஸ். கொஞ்சம் ப்ரிப்போஷனல் வேர்ப்ஸ் கொடுத்துட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். பெனிஃபிட் ஃப்ரம், ஸ்டாண்ட் இன், ஸ்டே அட், கோயிங் டு, ப்ரிப்பேர் ஃபார், பே ஃபார், ரிலை ஆன், ஜோக் அபவுட், கன்சிஸ்ட் ஆஃப், அட்டெண்ட் டு, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பெனிஃபிட் ஃப்ரம். பெனிஃபிட் அப்படின்னா பலன், உனக்கு தெரியும். The farmer benefited from the monsoon rains. ஒரு விவசாயி மான்சூன்னு பருவமழையினால் பலனடைந்தார் அப்படின்னு அர்த்தம். பெனிஃபிட்டட் ஃப்ரம்னா இருந்து, எதிலிருந்து பலனடைனால பெனிஃபிட்டட் ஃப்ரம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஸ்டாண்டின். இங்கே ஸ்டாண்டின் அப்படின்னா நிற்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை, இங்கே ஸ்டாண்டின் அப்படின்னா அவர் அதற்கு பதிலாக, டெம்ப்ரரியாக அதற்கு பதிலாக. இப்போது இந்த சென்டென்ஸ் படித்த புரியும், அஜய் இஸ் அப்பாயிண்டட் அ ஸ்டாண்ட் இன் கேப்டன் ஃபார் டுடேஸ் மேட்ச். இன்றைக்கு மேட்சில் அஜய் வந்து கேப்டனுக்கு பதிலாக கேப்டன் மாதிரி
செயல்படுறதுக்கு அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. சரியா? நம்பர் த்ரீ, டியூரிங் சம்மர் வி யூஸ் டு ஸ்டே அட் கொடைக்கானல். ஸ்டேன்னா தெரியும் தங்குறது, எங்கே அப்படிங்கிறது அட், எங்க இடத்துல போடுவோமோ அந்த இடத்த அட்டுக்கு அப்புறம் போடணும். நாங்கள் சம்மரில் கொடைக்கானலில் எப்போவுமே தங்குவோம். யூஸ்டு டூ அப்படின்னா தெரியும் உனக்கு, எப்போவுமே யூஸ் பண்ணுறோம், எப்போவுமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் யூஸ்டு டூ ஸ்டே அட் கொடைக்கானல். நம்பர் ஃபோர், கோயிங் டூ. கோயிங் டூ அப்படின்னா நடந்து போகிறதுன்னு அர்த்தம் இல்லை, இங்கே சூஸ் பண்ணுறதுன்னு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஹீ டிசைடட் டு கோயிங் டு டீச்சிங் ஃபீல்டு. டீச்சிங் ஃபீல்டு சூஸ் பண்ணுறது, சூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறேன் அப்படி மாதிரி, அதுக்கு போகிற மாதிரி டிசைட் பண்ணுறான்னா அதுக்கு நடந்து போகிறதுன்னு அர்த்தம் இல்லை, அதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு அர்த்தம். நம்பர் ஃபைவ், ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ப்ரிப்பேர்னா தயாராகுதல். எதற்காக தயாராகிறான்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக அவள் தயாராகிறாள். அடுத்து நம்பர் சிக்ஸ், ஹீ பெய்ட் ஃபார் த பில் இன் த ஹோட்டல். அப்போது இது சிம்பிளாக தான் இருக்குது, இந்த பில்லுக்கு ஹோட்டலில் பில்லுக்கு அவன் பே பண்ணான், காசு கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். பெய்டு அப்படின்னாலே எப்போவுமே பணம் கொடுத்தல்னு அர்த்தம். அடுத்து செவன்த் ஒன், அக்ரிகல்ச்சரல் ரிலைஸ் ஆன். ரிலை அப்படின்னா டிபெண்ட், அதை நம்பி இருத்தல்னு அர்த்தம். ரிலைஸ் ஆன் அப்படின்னா இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் மோஸ்ட்லி ரிலைஸ் ஆன் மான்சூன் ரெயின்ஸ். விவசாயம் வந்து எதை நம்பி இருக்குது, பருவமழையை நம்பி தான் மோஸ்ட்லி இருக்குது, பெரும்பாலும் இருக்குது. அடுத்தது எயித் ஒன், ஜோக்குட் அபவுட். ஜோக்குடுனா உனக்கு தெரியும், நகைச்சுவை செய்தல். அது வந்து ஹி ஜோக்குட் அபவுட் அ ரீசன்ட் மூவி, இப்போதுக்குள்ளே வந்த ஒரு படத்தை பற்றி அவன் ஜோக் பண்ணான். இங்கே அபவுட்னா பற்றின்னு அர்த்தம். அடுத்தது நைன்த் ஒன், கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னா அடங்கி இருத்தல். த கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் இன்புட் ப்ராசஸிங் அண்ட் அவுட்புட் யூனிட்ஸ். கம்ப்யூட்டரில் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, மூணு யூனிட் இருக்கா, அதனால் கன்சிஸ்ட் ஆஃப்னா அந்த மூணு யூனிட்டும் கம்ப்யூட்டரில் அடங்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம், கன்சிஸ்ட் ஆஃப். ஓகே, அடுத்து நம்பர் டென், அது அட்டெண்டட் டு. தி நர்ஸ் அட்டெண்டட் டு பேஷண்ட்ஸ் நீட். பேஷண்ட்ஸினுடைய, நோயாளியினுடைய தேவைகளுக்கு அந்த நர்ஸ் என்ன பண்ணாங்க, அட்டன் பண்ணாங்க, அதை கவனித்தார்கள்னு அர்த்தம். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் ஒன், கிவன் பிலோ இஸ் அ பிக்சர் ஆஃப் அ கார்னிவல். கம்ப்ளீட் தி ஃபேக்சுவல் டிஸ்கிரிப்ஷன் பை ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் ப்ரிபோசிஷன்ஸ். ஓகே, இப்போது இங்கே ஒரு திருவிழாவுடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அதை பற்றின ஒரு பேராகிராஃப். அதில் நம்ம எதை பண்ணுறோம், ப்ரிபோஷன்ஸை ஃபில் பண்ணுறோம். A Thiruvila is a source of excitement and thrill for villagers. The village thoroughfare wears a festive look as the open spaces are cleaned, spruced up and decorated with colorful streamers. And the village la vandu eppadi irukku festive look, thiruvila oriya oru அழகு ஏற்பட்டிருக்கு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸஸ் எல்லாம் க்ளீன் பண்ணாங்க. டெக்கரேட்டட் அப்படின்னா எதை வைத்து டெக்கரேட் பண்ணாங்கன்னா கலர்ஃபுல் ஸ்ட்ரீமர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, பீப்புள் தாங் த ப்ரிமிசஸ் டு கேட்ச் எ கிளிம்ஸ் ஆஃப் தயர் வில்லேஜ் டைட்டி on a magnificently decorated chariot. Idena and the glimpse appadina paarvai and the gramatha devadein solvom illaya adha vande idhila ther mele a magnificently decorated chariot appadina ther mele mele abingiradha on pandrom. Glimpse of appadina and the paarvai, to catch na peruvadarkaga. Okay, and there is a large crowd, a big crowd in the food stalls. Enga adhigama kootam irukum food stalls la dhaan adhigamana kootam irukum. That serve free piping hot sakkarai pongal. Sariya, sakkarai pongal anga kudukraangala.
ஸ்வீட் பொங்கல் லெமன் ரைஸ் அண்ட் கோல்ட் ரைஸ். பீப்புள் டேஷ் நியர்பை வில்லேஜஸ், எங்கேருந்து வராங்க? ஃப்ரம் நியர்பை வில்லேஜஸ், இருந்து. ஃப்ரம்னாலே இருந்துங்கிற மீனிங் வரும். நியர்பை வில்லேஜஸ்லேருந்து அண்ட் டவுன்ஸ் டிஸ்பிளே தயர் வேர்ஸ் அட்ராக்டிவ்லி. அவங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் அவங்களுடைய விற்கிறதுக்காக ஸ்டால் போடுறாங்க, அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறாங்க, அட்ராக்டிவாக டிஸ்பிளே பண்ணுறாங்க, சரியா? அவங்க ட்ரெஸ்ஸு கடையெல்லாம் போடுறாங்க, அவங்க அப்படி டிஸ்பிளே பண்ணால் தானே சேல்ஸ் ஆகும். அண்ட் கால் அவுட் லவுட்லி, சத்தம் போட்டு கூவி கூவி கூப்பிட்றாங்க என்னென்னு, டு தி பீப்புள் டு பை தயர் வேர்ஸ். இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பண்ணுறாங்க. யாரை கூப்பிட்றாங்க அப்படிங்கும்போது டூ யாரே அப்படிங்கிறது, டு பை தர். இங்கே வந்து இது பெறுவதற்கு விற்பதற்காக டு பை தயர் வேர்ஸ்னு இருக்கு. டூக்கு நிறைய மீனிங் இருக்குது. காட்டன் கேண்டி, கட் மேங்கோ ஸ்மதர்ட் வித் சால்ட் அண்ட் சில்லி பவுடர், மேங்கோனுடைய பத்தைகள், அதை வந்து எதில் தடவி இருக்கிறதுல சால்ட்டும் சில்லி பவுடரும் உப்பும் மிளகாய்த்தூளும் வித் அப்படின்னா அது இதனுடன் பாயில்டு க்ரௌண்ட்நட்ஸ், முறுக்கு அண்ட் சம்திங் ஸ்வீட்ஸ், பட்டர் மில்க் எக்ஸெட்ரா ஆர் சோல்டு. மென், விமன், கிராண்ட்மாஸ், கிராண்ட்பாஸ் அண்ட் லிட்டில் சில்ட்ரன் ட்ரெஸ்ட் இன் தய பெஸ்ட் க்ளோத்ஸ். அவங்க எல்லாம் வந்திருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க ட்ரெஸ்ஸு, பெஸ்ட்டு க்ளோத்ஸில் வந்திருக்காங்க. அண்ட் என்ஜாய் த திருவிழா கிரேட்லி. யூ கேன் ஹியர் த ஷ்ரீக்ஸ் ஆஃப் ஹாப்பி சில்ட்ரன். ஷ்ரீக்ஸ்னா இங்கே சந்தோஷத்தில் கூச்சல், கூச்சலிட்டுறதுன்னு தான் அர்த்தம். ஆனால் அங்கே திருவிழாவில் சில்ட்ரன் வந்து எப்படி இருப்பாங்க, சந்தோஷத்தில் கத்துறாங்க. ரொம்ப ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப், யாருடையது அப்படிங்கும் போது ஆஃப் போடணும், ஆஃப். ஹாப்பி சில்ட்ரன் என்ஜாயிங் தி ரைட்ஸ் ஆன் ஃபெர்ரீஸ், வீல் அண்ட் கரோசல்ஸ். அவங்க அந்த ரைட்ஸ் போகிறாங்க, அதுக்காக அவங்க கத்திகிட்டே போகிறாங்க. எல்டர்ஸ் லுக்கிங் அட் ஈச் அதர் வித் ஸ்மைல்ஸ் ஆன் தேர் ஃபேஸஸ். பெரியவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லுக்கிங் அட் அப்படின்னா பார்த்துக்கொள்ளுதல், லுக்கிங் அட் ஈச் அதர், ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ளுது, வித் ஸ்மைல்ஸ் ஆன் தயர் ஃபேஸஸ், புன்னகையோடு பார்த்துக்கொள்கிறாங்க. த என்டையர் டே இஸ் ஸ்பென்ட் இன் ஃபன் அண்ட் கெய்ட்டி. ஒரு ஹோல் முழு நாளுமே எப்படி போச்சா, வேடிக்கை வினோதங்களோட போச்சு. இன் வேடிக்கைகளுடன் அப்படின்னு அர்த்தம் இங்கே இன்னு வந்துடுது. ஆல் தி வில்லேஜ் பீப்புள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தயர் ஏஜ் லுக் ஃபார்வர்டு டு த திருவிழா எவ்ரி இயர். திருவிழாவிற்காக ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் காத்துட்ருக்காங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் அப்படின்னா பெரியவர்களும் சிறியவர்களும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரிப்போஷனல் வேர்ப்ஸு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குட் பாய்.